Hello guys, welcome and welcome to Media Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLECS and OET training. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NORCET-5. இந்த NORCET-5 எக்ஸாமில் இப்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிட்டே வருதுங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது இந்த NORCET-5. என்ன தான் எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி வச்சுருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் சேர்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதோடய வேகன்சி லிஸ்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஏஜ் க்ரைட்டீரியாஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு, அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் புதுசாக ஆட் ஆகிருக்கு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மும்பையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிப்ளமோ இன் ஜிஎன்எம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது எப்பவும் கேட்குற மாதிரி தான். ஸோ ஏதாவது ஒரு பிஎஸ்சி நர்சிங் இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம். ஸோ அது கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீஹாபிலிட்டேஷன் நர்சிங் இருந்துச்சுன்னா அது ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி, சரிங்களா, உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும், ஸோ இவ்வளோ பெட்டட் ஹாஸ்பிட்டலில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க இதில் மென்ஷன் பண்ணலை. பட் ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எய்ம்ஸ் NORCET ரூல்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஆனால் இவங்க அதை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணலை. பட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். அதுவும் எந்த ஏரியாவில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில். இப்போ நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும், ஐஎம்ஹெச்சில் இருக்குது. ஸோ இது மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், சரிங்களா. ஸோ அடுத்து பார்ப்போம் ஏஜ் லிமிட். நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ அவங்க என்ன ஏஜ் லிமிட் வச்சுருந்தாங்க, 30 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரிங்களா. அதே நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 33, எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா 35. ஸோ இப்படி தான் எந்த ஹாஸ்பிட்டல் க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க, நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க எய்ம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் க்ரைட்டீரியா அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஆனால் இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க AIIPMR இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா சப்தஜங், லேடி ஹார்டிங், கலாவதி இவங்கள மாதிரி ஒரு ப்யூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரியே ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வச்சுருக்காங்க. ஸோ ஏஜ் 30 இயர்ஸ்க்கு மேலே போனவங்களும் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ 35 இயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 35 இயர்ஸ், ஓபிசினா 38 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டினா உங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்குமே அப்ளிகபிள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஏம்ஸ் உங்களுக்கு ஏஜ் பாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏஜ் வந்து 35 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்தஜங் இருக்குது, ஆரம்எல் இருக்குது, லேடி ஹார்டிங், கலாவதி. ஸோ இப்போ வந்திருக்க AIIPMR. ஸோ 5 ஹாஸ்பிட்டல்ஸ் உங்கள் கையில் இருக்குது. எய்ம்ஸ் போனாலும், எய்ம்ஸில் இருக்க 19 ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் உங்கள்கிட்ட 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், 5 PM யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ பண்ணி முடிச்சுருங்க, இந்த கோல்டன் டைமை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர், 3000 ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி, எஸ்சிஎஸ்டிக்கு 2400 அப்பியரா நீங்கள் எக்ஸாமில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிவர்ட் ஆகிடும். இது எல்லாமே ரொட்டீன் தான், சரிங்களா. ஸோ இன்றைக்கி அதாவது 28/8/2023 5 PM வரைக்கும் தான் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள்.
ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 28 தான் வந்து கரெக்ஷனுக்கான டேட்டே, 26 to 28 தான் கரெக்ஷனுக்கான டேட்டே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் இன்றைக்கி தான், சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும் போதே ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறதாகட்டும், எல்லாமே கரெக்டாக கொடுத்து முடிச்சுருங்க. ஸோ ஏஜ் லிமிட்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சப்தஜங்க ஓரமல் இதில் இருக்க ஏஜ் லிமிட்டை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை இப்போவே அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேகன்சி லிஸ்ட்டை பார்ப்போம், அது ரொம்பவே முக்கியம். வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் போஸ்ட் வந்து 6 போஸ்ட் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 போஸ்ட், இதில் யூஆருக்கு 4, எக்கனாமிக்கலி வீக்க செஷன் 1, ஓபிசிக்கு 1, எஸ்சி எஸ்டி கேடர் கிடையாது, சரிங்களா? ஸோ டோட்டலாக 6 போஸ்ட். போஸ்ட் கம்மியாக இருந்தாலும் மொத்தமாக நீங்கள் ப்யூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோடு சேர்க்கும் போது மொத்த வேகன்சி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்கோர் டோட்டல் போஸ்ட் வந்து 6. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.